தொட்டது வீழ்த்தி வேதியை முடித்தாள் பெண்ணொருத்தி பெண் குல போற்றும் பத்தினி தீ அவளது நாமம் திரௌபதி. எல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், இது ஏ சமஸ்தானம்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை தொடர்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 5/5/2019 ஞாயிற்றுக்கிழமை, விகாரி வருடம், சித்திரை மாதம், 22ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை, ராகு காலம் 4:30 முதல் 6 வரை, குளிகை 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 5:55, கரணம் 10:30 முதல் 12 வரை, திதி இன்று அதிகாலை 5:07 வரை அமாவாசை, பின்பு பிரதமை, நட்சத்திரம் இன்று மாலை 5:07 வரை பரணி, பின்பு கிருத்திகை, யோகம் சித்த யோகம், சந்திராஷமம் சுவாதி விசாகம். மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதய. மேஷ ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் மூலம் வியாபாரத்தை பிரதிபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கப் பெறுவீர்கள். மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். நெடு நாட்களாக இருந்து வந்த சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வுகள் காண்பீர்கள். அதிஷ திசை வடகிழக்கு, அதிசயன் 7, அதிஷ நீரம் சந்தன நீரம், அஸ்வினி சந்தர்ப்பம் ஏற்படும். பரணி ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். கிருத்திகை நிதானம் வேண்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வெளியூர் சென்று வருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். பொருள் வரவுகள் கிடைக்கப் பெற்று நிம்மதி அடைவீர்கள். தகப்பனாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உதவிகள் கிடைக்கப் பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிஷ திசை வடமேற்கு, அதிசயன் 2, அதிஷ நீரம் வெண்மை நீரம், கிருத்திகை நிதானம் வேண்டும். ரோகிணி சந்தர்ப்பம் கிடைக்கும். மிருகசிருஷம் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். கொண்டு செல்லும் பொருட்களின் மீது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வீட்டில் உள்ளவர்களிடையே விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் நல்லது நடக்கும். குழந்தைகளின் மூலம் முன்னேற்றமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உள்ளத்தில் இருந்து வந்த மனசஞ்சலங்கள் தீரும். அதிஷ திசை தென்மேற்கு, அதிசயன் 4, அதிஷ நீரம் ஊதா நீரம், மிருகசிருஷம் பிரச்சனைகள் தீரும். திருவாதிரை நிதானம் வேண்டும். புனர்பூசம் வளர்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, நெடுங்கால நண்பர்களை சந்தித்து சந்தோஷம் அடைவீர்கள். வியாபாரத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். வாகனங்களினால் வருமானம் அதிகமாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். பிராணிகளால் வருமானம் கூடும். அதிஷ திசை தென்மேற்கு, அதிசயன் 4, அதிஷ நீரம் வெண்மை நீரம், புனர்பூசம் சந்தோஷமான நாள். பூசம் நினைத்தது நடக்கும். ஆயில்யம் வருமானம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.
சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து சந்தோஷம் அடைவீர்கள். அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களின் கௌரவம் அதிகமாகும். சித்தர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அதிசதிசை வடமேற்கு, அதிசயன் ஏழு, அதிச நிறம் மஞ்சள் நிறம். மகம் நினைத்தது நடக்கும், பூரம் நினைத்தது நடக்கும். உத்திரம் ஆசீர்வாதம் கிடைக்க பெறுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். வியாபாரம் தொடர்பான புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் பிரச்சனைகள் தீர்த்து கொள்வது நல்லது. உதவிகள் செய்யும் போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிசதிசை வடகிழக்கு, அதிசயன் ஆறு, அதிச நிறம் செம்மண் நிறம். உத்திரம் கடமைகள் அதிகமாகும். ஹஸ்தம் நினைத்தது நடக்கும். சித்திரை பொறுமை தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். வேலையில் உள்ளவர்களுக்கு திறமைகள் அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி சந்தோஷம் அடைவீர்கள். வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் மூலம் வளர்ச்சிகள் அதிகமாகும். அதிசதிசை வடகிழக்கு, அதிசயன் ஏழு, அதிச நிறம் சந்தன நிறம். சித்திரை மேன்மையான நாள். சுவாதி கடமைகள் அதிகமாகும். விசாகம் நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, மாணவர்கள் படிப்பில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் குழந்தைகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அதிசதிசை தென்மேற்கு, அதிசயன் இரண்டு, அதிச நிறம் ரோஸ் நிறம். விசாகம் நிதானம் தேவை. அனுஷம் ஒத்துழைப்பான நாள். கேட்டை யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகளால் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்க பெறுவீர்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள். பேச்சு திறமையால் வளர்ச்சியான நிலை ஏற்படும். நினைத்தது நடக்கும். அதிசதிசை வடமேற்கு, அதிசயன் ஆறு, அதிச நிறம் ரோஸ் நிறம். மூலம் வளர்ச்சியான நாள். பூராடம் மேன்மைகள் அதிகமாகும். உத்திராடம் நினைத்தது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்க பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். சொந்த பந்தங்களிடமிருந்து உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். குழந்தைகளின் மூலம் முன்னேற்றமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிசதிசை தென்கிழக்கு, அதிசயன் நான்கு, அதிச நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நினைத்தது நடக்கும்.
திருவோணம் வளர்ச்சியான நாள். அவிட்டம் நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம், சனி பகவான், காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்ப ராசி நேயர்களே, புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் புதுவித அனுபவங்களினால் முன்னேற்றம் அதிகமாகும். வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள். அதிஷ திசை வடகிழக்கு, அதிசயன் 7, அதிஷ நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். சதயம் நல்ல பெயர் கிடைக்கும். பூரட்டாதி முன்னேற்றம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம், குரு பகவான், காயத்ரி. ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, வேலை செய்யும் இடங்களில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. நல்ல நிகழ்ச்சிகளின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும். வேலையில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். எதையும் சமாளிப்பீர்கள். அதிஷ திசை தென்கிழக்கு, அதிசயன் 2, அதிஷ நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நிதானம் வேண்டும். உத்திரட்டாதி பயணங்கள் கூடும். ரேவதி, எதையும் சமாளிப்பீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க.